தாய்நாயர்களே வெல்கம் டு ஒடாஃபோன் வழங்கும் மதன் மூவி மேட்னி பவர்ட் பை ராம்ராஜ் ஜெனக்ஸ் லேட்டஸ்ட்டாக நான் பார்த்த படம் வந்து வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க அப்பாடா அப்படின்னு ஒரு படம் படத்தினுடைய இயக்குனர் வந்து ராஜேஷ் நிறைய காமெடி படங்கள் லைட்டாக ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வச்சு நிறைய நண்பேண்டா ராஜேஷ் அவர் ஸோ வந்து ஜனங்களுக்கு வந்து அவருடைய படங்கள்லாம் ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம் படத்தை நான் பார்த்துட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் புது இயக்கம் அந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜேஷ் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்த பிறகு அந்த படத்தை பற்றி அவருடன் பேசுவோம் இந்த படத்தில் ஆர்யா சந்தானம் தமன்னா இவங்க மூணு பேர் கூட்டணி இந்த படம் தமன்னா காமெடி படம் யூஸ் பண்ணியிருக்காரு ராஜேஷ் தைரியமாக பார்ப்போம் எப்படி எஃபெக்ட் இருக்குன்றதை பற்றி நம்ம பேசும்பொழுது உங்களுக்கே புரியும் ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் தி டேரக்டர் நேரங்களே உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு இயக்குனர் ஒரு ஜாலியாக படம் எடுக்கிற ராஜேஷ் அவருடைய லேட்டஸ்ட்டு படம் வாசுவும் சரவணனும் ஒன்னாக படித்தவங்க அப்படின்ற படத்தை பற்றி உரையாடுவதற்காக புதியகம் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கார் ஸோ வெல்கம் புதுயுகம் தேங்க் வணக்கம் சார் வணக்கம் சார் அவங்களோட பெரிய ஃபேன் சார் ஐயோ எல்லாம் சார் தேங்க்யூ மியூச்சுவல் இது இது ஆமாம் சார் பிகாஸ் உங்களை சம்டைம்ஸ் நீங்கள் உங்கள் டைலாக்ஸினுடைய சில இடங்கள்லாம் பார்க்கும்பொழுது சித்ராலியா கோப்புக்கு அப்புறம் நீங்கள் காமெடி டைலாக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு தோணும் ஓகே சார் பெரிய வார்த்தை சார் இது இல்லையா நான் சொல்லிருக்காங்கல ஆமா சார் சொல்லிருக்காங்க சார் ஆமா சார் வெரி குட் இப்போ வாசுவும் சரவணனும் ஒண்ணா படிச்சவங்கன்ற ஒரு தலைப்பில படம் எடுத்திருக்கேன் வாசுவும் சரவணனும் போரும் இல்ல ஆமா சார் நண்பர்கள்ன்றதுக்கு ஆமா சார் இந்த படத்துல ஒண்ணா படிச்சவங்கன்றது என்ன முக்கியத்துவம் இந்த படத்துக்கு முக்கியதுன்னா இட்ஸ் சவுண்ட்ஸ் நைஸ்லின்றதனால பண்ணிருக்கேன் இல்ல एक्चुअली சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் फ्रेंड्स ஸோ அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு டெப்த்து சொல்லாமே அப்படின்ட்டு ஒரு விஷயம் பண்ணிச்சு வாசும் சார் ஒன்னு ஒன்றா படிச்சவங்க அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஆ ஆமா சார் இப்போ திடீர்னு ஏதோ ஆஃபீஸ்லேயோ இல்லை காலேஜ்லேயோ மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஃப்ரம் ஸ்கூல் டேஸ் இப்போ நம்ம சொல்லுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா படித்தான் அப்பா சின்ன வயசுலேருந்து சொல்லுவோம்ல ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் வரணுங்கிறதுக்காக அப்படி வாசும் சார் ஒன்றும் ஒன்றா படிச்சோம் ரொம்ப லாங்காகிடுறது இல்லை நான் தலைப்பு என்ற லெவலில் வெல் மூணாவது படமும் அதே தான் வச்சுருக்கீங்க பட் ஆனால் இசி இதில் நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஒன்று எடுத்துக்கிறீங்க ரொம்ப அது என்ன சொல்கிறது ரொம்ப பரவலாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அதாவது உலகம் முழுக்க ஐ திங்க் பொண்டாட்டிகள் வந்து உங்களுடைய சகவாசம் தான் உங்களுக்கு எடுக்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிங்கன்னா உருப்படுவீங்கன்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி லேடீஸ் இதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க ஓகே இல்லையா ஆமாம் அது அப்புறம் இது பண்ணுறோம் அது ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் மீறி அவங்கள டபாய்ச்சிட்டு ரகசியமாக அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்ந்து இருக்கிறவங்க அவங்களும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருப்பாங்க சார் இட் விகாம் சார் வெரி பாப்புலர் பேக்கேஜ் ஆமாம் சார் இல்லையா ஆமாம் சார் ஏன் உங்கள் அனுபவத்தில் எப்படி இருந்தது இல்லை ஆக்சுவலாக என்னோட அனுபவத்தில் பர்சனலாக நண்பர்கள் நிறைய பேர் உங்களுக்கு அதில் ஆக்சுவலாக நண்பர்கள் நிறைய இருக்காங்க பட் அந்த லிமிட்டில் தான் இருக்காங்க எல்லாரும் பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸு சைடில் நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது ஸோ அவங்க வந்து இந்த விஷயம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயம் தோணுச்சு ஏன்னா இது ஒரு ரெகுலரா எல்லார் லைஃப்லேயும் போய் ரிலேட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி இது கண்டிப்பா ரிலேட் பண்ணுவாங்க ஐ மீன் ஆஃப்டர் மேரேஜ் இல்லாம ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவே இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவே ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கம்மி ஆயிடுது மேரேஜ் கிடையாது பெரிய அது ஆமா ஒரு பெரிய ஒரு அவ்வளவு தூரம் ஃப்ரெண்டா ஒன்னா இருந்தோம் பேசணும் சினிமா போனோம் வந்தோம் பாய் ஃப்ரெண்ட் வந்தோடனே இன்னும் விட்டு போய்ட்டேன்னு ஒரு கேர்ள்ஸ் குள்ளே சண்டை வந்துருக்கலாம் அதேமாதிரி பாய்ஸ்க்குள்ளே நம்மச்சான் டெய்லி சினிமா போனோம் பீச் போனாலும் பண்ணோம் சொல்லி காமிப்பாங்க ஆமாம் திடீர்னு என்னடா அவன் வந்த வந்தவொடனே அவள் கூட போகிறா எங்களுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்ற ஸோ அது ஒரு இஷ்யூஸ் இருக்குது ஸோ அது எல்லோரும் ரிலேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு சார் அது இல்லை அது டெஃபினட்லி அது பட் வந்து ஐ திங்க் இதில் இன்னொன்று கடைசியில் நீங்கள் சொல்லும்போது கைத்தட்டலே இருந்தது அதாவது போய் சொல்லுங்க அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க அட் தி சேம் டைம் அது ஓப்பனா போய் சொல்லுங்கன்றது தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றதுக்காக எது இல்லையா எதுக்காக ஆமா எந்த விஷயத்த கரெக்டா ஏன்னா கூட்டம் கலைஞ்சு போகும்போது என்னால் தான் கேட்க கேட்கும் இல்ல ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு போய் சொல்லுங்க வேற எதுக்காவது போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்படின்னு வந்துருமா அதுக்கு நான் நாப்புறுப்பு கிடையாதுன்னு বলுவாரு. இல்ல. ஏன்னா ஆக்சுவலா நாய் இந்த ஸ்கிரிப்ட்ல நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப மெயின்டைன் சொல்லுங்க எப்படி டெவலப் ஆச்சு இந்த ஸ்கிரிப்ட்னா? அத एक्चुअली ரொம்ப சின்ன ஸ்கிரிப்டா தான் இருக்கே. அதை வச்சு ரொம்ப அழகா நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க ஒரு கதை வச்சு. ஆமாங்க. நீங்க இதை ரொம்ப எக்ஸாமின் பண்ணால் இது வந்து ரொம்ப கான்செப்ட் ஆகிடுறேன் ஆமா சார் ஆமாம் சார் ஆக்சுவலாக என்னோட என்னோட மற்ற படங்கள் எல்லாமே அந்த ஒரு தின் லைன் வச்சுட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் சார் ஸோ இதில் என்ன தோணுச்சுன்னா எனக்குனா சார் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்புறம் ஒரு லவ் அது வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸுக்கு லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஒரு ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஒர்க் பண்ண போகும்போதோ ஆக்சுவலாக எல்லாருக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் தான் தெல் இன் லவ் ஒரு ஒரு பொண்ணு வர ஒரு அவங்க லைஃப்ல ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு அந்த பேலன்ஸ் இருக்குல்ல சார் ஸோ அது வந்து எனக்கு அந்த அந்த தீம்ல வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும் சார் ஏன்னா அது எப்படியும் யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுன்ட்டு அங்க இருந்து ஆரம்பிச்சது தான் இந்த ஸ்கிரிப்ட் இப்போ ஆர்யாவுக்கு ஒரு ஒரு சின்ன இமேஜ் ஒரு ஆக்சுவலா என்னோட என்னோட முன்னாடி படம் பாஸ்ன பாஸ்கரன் ஒரு ஒரு இதே டைப் தான் இல்லையா ஆமா அதுல ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பட் அதுல வந்து என்ன அது ஆக்சுவலா அதுல என்ன டிஃப்ரென்ஸ் பிளான் பண்ணனும் சார் அதுல பாஸ்கரன்ங்குற ஒரு ஒரு கேரக்டர் அவன் லைஃப்ல ஒண்ணுமே இல்லாம இருப்பான் சார் லைஃப்ல வந்து அவன் வேலைக்கு போகாம அவன் ஃபேமிலி அண்ணன் அண்ணி எல்லாருமே அவனை ரொம்ப திட்டிட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருப்பான் அவன் வந்து ஒரு பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் லைஃப்ல எப்படி வந்து அடுத்த ஸ்டேஜ் போனான் அப்படிங்கிற ஒரு ஒரு எபிசோடு தான் அது பண்ணியிருந்தேன் ஸோ அதுல வந்து எல்லாருமே இருப்பாங்க அவனுடைய அண்ணனோட சப்போர்ட் இருக்கும் அண்ணியோட சப்போர்ட் இருக்கும் லவ் பண்ண பொண்ணோட சப்போர்ட் இருக்கும் ப்ளஸ் அவனோட ஃப்ரெண்டோட சப்போர்ட் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனை எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு லிஃப்ட் பண்ணாங்க அவன் அந்த அளவுக்கு ஜெனுவனா இன்னசென்ட்டாக இருந்தான் தான் அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு இதுல என்ன பிளான் இதுல என்ன டிஃபரென்ஸ்னா வாசு சரவணன் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆக்சுவலா வாசுக்கு வந்து கல்யாணம் ஆகுது அவன் லைஃப்ல ஒரு பொண்ணு பொண்ணுவரா இவன் வந்து என்ன சொல்றது ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற பேர்ல அதிகமா உரிமை எடுத்துக்கிறேங்கிற பேர்ல அவன் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுறான் அவனுக்கு தெரியல அது சோ அதுக்கு அப்புறம் எப்படி வந்து அவங்க ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆச்சா இல்லையான்ற மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆகிட்டும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கேன் சந்தானுடைய கேரக்டர் கொஞ்சம் எலிவேட்டாக இருக்கு ஆமா சார் ஆமா சார் அவர் மெயின்டெயின் பண்ணிகிட்டு தான் இருக்கார் ஆமா அதுல மெயினா என்னன்னா அவருடைய ஆக்சுவலா அவருடைய முக்கியமான பிரச்சனையே என்னன்னா இவனுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டானா இவன் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் ஓகே இவன் லைஃப்ல ஒரு பொண்ணு வந்துட்டோம்னா இவன் நம்மள ஃப்ரீயா விட்டுருவான் அவ கூட பிஸி ஆயிடுவான்னு தான் அவன் பண்ணான் பட் அதுக்கப்புறமா அவன் திரும்பி வந்தான் சோ அதுதான் அவன் அவனுடைய கேரக்டர் எலிவேஷன் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது கிளைமேக்ஸ் சோ அதுதான் சார் பேஸ் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு அப்புறம் என்ன அப்புறம் எப்படி டெவலப் பண்ணீங்க இந்த ஐடியா ஹவு டெவலப் ஸ்டோரி யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் டயலாக்ஸ் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்போ டிசைட் பண்ணுறீங்க ஒரு படம் இதுக்கு படத்துக்கான கான்செப்ட் வந்துருதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இந்த படத்தினுடைய கான்செப்ட் மட்டும் சொன்னால் இது போருமா அப்படின்னு தான் கே கேட்க தோணும் சரி ஆமாம் ஏன் ஃப்ரெண்ட்ஸும் சரி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க என்ன கதையை நீ இல்லையா ஆமா ஆமா இதை விசிட் என்ன பண்றது அப்படின்ற அதான் பட் யூ ஆர் வெரி கான்ஃபிடன்ட்லி இது இனஃப்னு முடிவு பண்றீங்க நீங்க ஆமா சார் ஆக்சுவலா அது என்னோட ஸ்ட்ரென்த் நினைக்கிறேன் சார் ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட்டு படத்துல இருந்து இது இப்படி ஒரு விஷயம் இருந்தால் போதும் ஏன்னா எனக்கு என்னன்னா இப்படி இருந்துச்சுன்னா நான் என்னோட ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய விஷயங்கள் இன்னும் சேர்க்கலாம் எப்படி வந்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் சேர்க்கலாம் அதுல நிறைய கேரக்டர்ஸ் இப்போ இந்த படத்துல வித்யூ லேகா பண்ணிருக்காங்க அந்த செகண்ட் ஒரு அந்த ஒரு ஒரு பண்ணிருக்காங்க சோ அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு செகண்ட் ஹாப்ல அவங்க வந்து ஆர்யாவை ப்ரோபோஸ் பண்ணி அவங்க வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ற மாதிரி சோ இது மாதிரி ஒரு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் சேர்க்கலாம் இன்னும் ஒரு நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஸ்கோப் இருக்கும் நம்ம கதை சின்னதா இருந்துச்சுன்னா கதை ஒரு தின் லைனா இருந்துச்சுன்னா அவங்கள நிறைய என்டர்டைன் பண்ணலாம் நம்ம கதையை பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம கதை சொல்றதுக்கே போயிடும் எல்லா சீன்ஸுமே வந்து லாஜிக் சொல்லி இந்த லாஜிக் அவங்க வந்தால் அதுக்காக தான் இதுன்னு சொல்லி ஃபுல்லாக லாஜிக்லேயே நமக்கு மேக்ஸிமம் போயிடும் இதுல ஒரு தின் லைனாக இருக்கும்போது நம்ம நிறைய என்டர்டெயின் பண்ணலாம் ஆடியன்ஸை ஸோ அந்த ஸ்கிரீன் பிளேல ஒரு சின்ன க்ரூப்பாக மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா ஆடியன்ஸ் உட்காருவாங்கன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்கள் ஐடியாவும் இது எனி கைண்ட் ஆஃப் மூவிஸ் வித் ஒரு சட்ட அமௌண்ட் ஆஃப் டெப்த் அண்ட் ரியாலிசம் அண்ட் இதெல்லாம் ஒரு நீங்க ரெண்டு மூணு ஆட்டி யூஸ் பண்ணிட்டீங்க என்டர்டெயின் தான் அப்படின்றது ஒன்லி கேப்பபிள் ஆஃப் தட்டானு கேட்குறேன் ஏன்னா நம்ம நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணுமோ ஆமாம் சார் விண்ட் நோ ராஜேஷ் குன்னு என்ன டைப் ஆஃப் படங்கள்லாம் எடுக்க வருமோ தெரியலையே ஆமாம் ஆக்சுவலாக எனக்கு ஆக்சுவலாக எனக்கு வந்து நிறைய ஆசை இருக்குது சார் எனக்கு நிறைய ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்சுவலாக எல்லா ஒரு என்ன சொல்கிறது எல்லா கிரியேட்டருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும் ஓகே நம்ம வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் மூவிஸ் பண்ணணும் நிறைய வெரைட்டி ஆஃப் ஜேர்னல்ஸில் படம் பண்ணணும்னு ஆசை இருக்கும் சார் எனக்கும் ஆசை இருக்குது ஒரு ஆமாம் சார் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது பட் என்னென்னா அதுக்குண்டான ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது நமக்கு இப்போது ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன ப்ராண்ட் கிடச்சிருச்சு எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ என்னோடய மூவிஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு சின்ன ஆடியன்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க அதை ரசிக்கிறாங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாரையும் ஸோ அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு ஒரு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது ஸோ அவங்கள இப்போ நான் எந்த படம் வந்தாலும் அதை எதிர்பார்த்து தான் வராங்க அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது ஸோ இன்னொரு விஷயம் நான் இதே என்ஜாய் பண்ணி தான் பண்ணுறேன் ஸோ அதுக்கு ஒரு டைம் வந்து அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார்

நடக்கிறது அது மாதிரி இப்போ கனெக்ட் திங்ஸ் ஆமாம் சார் அப்படி தான் சார் கல் ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது எமோஷ்னல் ட்ராவல் தான் நம்ம வாசு சரவணன் ரெண்டு கேரக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோன்னா சரி இப்போ என்ன அடுத்து அந்த பொண்ணை அவன் இன்டர்வியூ பண்ணுறான் இன்டர்வியூ பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும் அந்த ஒரு ஒரு ஃப்ளோவில் அப்படியே போகிறது இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளோ ஃபர்ஸ்ட்டு எல்லாமே யோசிச்சிறேன் சார் யோசிச்சதுக்கப்புறம் இதில் எந்தெந்த லொக்கேஷன்ஸ்லாம் நமக்கு வந்து என்ன சொல்றது ரிப்பீட் ஆகுது வேற எங்கேயாவது இருக்கலாம் அந்த இடம் அந்த ஒரு விஷயம் சின்ன சேஞ்சஸ் நடக்கும் இதுக்கப்புறம் வந்து நமக்கு பிராக்டிகலா எந்தெந்த லொகேஷன்லாம் கிடைக்குது அது ஒரு சேஞ்சஸ் நடக்குமா நமக்கு பெர்மிஷன் கிடைக்காது நிறைய இடத்துல சோ அதுக்கு என்ன எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் சோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பாண்டிச்சேரி பண்ணி கிடைக்கும் ஆக்சுவலா நடக்கிறது பாண்டிச்சேரின்ற மாதிரி சொல்லல இல்ல சார் பாண்டிச்சேரில சென்னையில தான் ஃபுல்லா நடக்குது பாண்டிச்சேரில அந்த பீச் போர்ஷன் ஃபுல்லா ஷூட் பண்ணோம் ஓகே ஏன்னா இங்க வந்து பீச் வந்து பெர்மிஷன் கிடையாது டேல அப்படியே பண்றதுக்கு சோ அதனால அந்த பீச் போர்ஷன் ஃபுல்லா பாண்டிச்சேரி ஷூட் பண்ணோம் ஓகே பட் நீங்க நைட்ல பண்ணிருக்கீங்க நீங்க ஆமா சார் நைட் பீச் பண்ணிருக்கோம் ஆமா சார் நைட் பண்ணிருக்கோம் ஓகே ஓகே தென் ஆரியா செலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்துன்றது ஒரு வெல் ஆன் யூ ஆன் யூ ஆர் விகா ஃபன் யுவரிபடி இஸ் விகா லெட்ஸ் விஜயம் கண்டிப்பா சில்வர் ஜூப்லி இது கண்டிப்பா இதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சில்வர் ஜூபுளி இதுக்கு ஒரு கரெக்டான படம் சூஸ் பண்ணியிருக்காரு படி ஜாலியா அவர் செலப்ரேட் பண்ற ஃபீலிங் இருந்தது ஆமா சார் படம் முழுக்க ஓகே சார் இல்ல அந்த ஃபீல் இருந்தது படம் ஆக்சுவலா ஆர்யா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் இதுக்கு முன்னாடி பாஸ் அண்டா பண்ணாரு என்னோட ஃபர்ஸ்ட் படம் சிவா மனுஷல சக்தியில ஒரு கேமியோ பண்ணியிருந்தாரு ஞாபகத்துல ஒரு ஒரு சீன் வருவாரு அது மாதிரி என்னோட ஒரு கல் ஒரு கண்ணாடி அதுலயும் ஒரு சின்ன கேமியோ ஆக்சுவலா பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு ஸோ ஆக்சுவலாக இந்த படம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு தெரியாது அவரோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம்னு ஏன்னா அவரோட கேமியோஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணால் அது நிறைய ஃபிஃப்டிலாம் தாண்டி போயிடுச்சு எப்படி கவுண்ட் பண்ணுறது ஆமாம் நிறைய போயிடுச்சு மெயின் ரோல் ஹீரோவா ஆமாம் மெயின் ரோல் ஹீரோவா டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் இது ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஷெட்யூல் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஸோ அது ஒரு ஒரு சர்ப்ரைஸான எலிமெண்ட் அது எனக்கு அப்படியா யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் வித் டைலாக்ஸ் ஓகே இந்த டைலாக்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஸ்கிரிப்டில் வந்து ஆக்ஷன் பார்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுறதோன்ற ஒரு டவுட் வருது ஓகே அந்த பிரமையில் படத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே சிரிச்சிடுறாங்க பிகாஸ் நல்ல உரையாடல்கள் கரெக்டான பதில் நம்ம ஃப்ரெண்டு சொன்னால் கூட ஃபஸ்ட் கிளாஸாக சொன்னாடா இல்லை பதில்னு பாராட்டுறோம் நம்ம அது உங்கள் படம் முழுக்க உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அந்த இதில் இருக்கிறதுனால எ காமெடி அப்படின்னு வரும்பொழுது இதை முழுக்க காமெடின்ற முத்திரை உங்கள் படத்துக்கு குத்த முடியுமா காரணம் வந்து ஆக்ஷன் காமெடின்றது இந்த ஸ்கிரிப்டிலேயே காமெடி அப்படின்றது வந்து ரொம்ப குறைச்சல் தான் இது அவங்க கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வரம் கொஞ்சம் குறைஞ்சிதுன்னு வச்சுக்கோங்க இது சாதாரண ஒரு கான்வர்சேஷன் படமாகிடும் பட் அவங்க பேசுகிற விதம் இல்லை இன்டெலிஜென்ட்டாக அந்த ஜோக்ஸும் அந்த கலாய்க்கிறது இதில் நிறைய டைம் வர ஒரு டைலாக் இந்த கலாய்க்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக வருதுனால இட் இட் பிகம்ஸ் ஏ காமெடி சில பேர் இது காமெடி தானா அப்படின்னு கேட்டால் அது காமெடி தானா அப்படின்ற டவுட் ஒன்று வருது காரணம் என்னென்னா ஒரு மெல் புருக்ஸ் மாதிரியோ இல்லையா ஒரு உடி அலன் இவங்கெல்லாம் இந்த சுச்சுவேஷன் காமெடின்னு ஒன்று வரும் இதில் என்ன நடக்கிறதுன்றதில் நீங்கள் காமெடியை கொண்டு பண்ணிடுறீங்க சுச்சுவேஷன்ஸ் ஆர் நாட் வெரி காமெடின்றது என்னுடைய ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சார் இப்போ இதே அவுட்லைனை இந்த ஹியூமரே இல்லாம ரொம்ப சீரியஸா பண்ணலாம் சார் அதுதான் அழகா சொல்லி ஆமா சார் என்னன்னா ஒருத்தனுக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேர்ல பண்ற டார்ச்சர்னால அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல ஒரு பொண்ணு தான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு ஒருத்தன் ட்ரை பண்றான் விஷயத்த ரொம்ப சீரியஸான ஒரு ட்ரீட்மெண்டா பண்ணலாம் இது இந்த 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 இன்னும் ரொம்ப சீரியஸா ஒருத்தன் ஜெயணுன்னா அவனுக்கு பொண்ணு பாக்குறான் தேடுறான் அமையல கஷ்டப்படுறான் அப்படின்னு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா இதை பண்ணலாம் பட் என்னன்னா ஆக்சுவலா எனக்கு வந்து ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ணணும் சார் நான் அந்த மாதிரி படங்கள் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஜோக்ஸ் ரொம்ப ரசிச்சிருக்கேன் ஆக்சுவலா என்ன சொல்றது இருந்தே அந்த மாதிரி படங்கள் எல்லாமே அவ்வளவு ரசிச்சு என்ஜாய் பண்ணி தியேட்டர்ல பாத்துருக்கோம் பாக்யராஜ் அவருடைய ஒரு அவருடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு என்னன்னா அவருடைய படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப லைவா இருக்கும் அதுக்குள்ள ஒரு சின்ன ஹியூமர் டச் இருந்துட்டே இருக்கும் சோ அந்த ஒரு ரொம்ப நம்ம ஃபுல்லா நிஜ வாழ்க்கையில் நடக்கிற இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் நிறைய எடுத்து அவர் நிறைய ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு ஸோ எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸோ அது ஒரு அந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிச்சிது எனக்கு ப்ளஸ் எல்லா ஹியூமர் எல்லாமே வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது ஸோ எனக்கு என்னென்னா இந்த இந்த அவுட்லைனை நம்ம ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஆசை ஸோ அது நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய சுச்சுவேஷனலாக நிறைய காமெடிஸ் இல்லை இதில் ஆனால் அந்த ஒரு ஒரு நார்மலான சீனே ஒரு டயலாக் மூலமாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி இதை எப்படி இன்னும் பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம் ஹியூமராக ப்ரெசென்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணிடுவோம் சார் ரமன் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் அவங்க பை நேச்சரு அவங்க ஒன்றுக்கு மூணாக எக்ஸ்பிரஷன் காட்டுறவங்க ஓவர் டூ மச் ஆஃப் பாடி லாங்குவேஜ் ஒன்று உண்டு இதில் பொருத்தமாக இருக்கும்னு நீங்கள் திங்க் பண்ணி அதுதான் சார் உண்மை ஆக்சுவலாக இல்லை நான் ஆக்சுவலாக வந்து என்ன சொல்றது அவங்க வந்து அவங்க காமெடி நெஞ்சன் பண்ணுறாங்களான்னு டவுட்டாக இருக்கு அவங்க சீரியஸாக அவங்க சீரியஸாக தான் பண்ணுறாங்க சார் எனக்கு அது வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் அந்த சீன் காட்டுறது ஆமா சார் கொஞ்சம் சீன் போடுறது கொஞ்சம் ஓவரா பேசுறது கலாய்க்கிறது வேணுனே இது பண்றது அந்த மாதிரி ஒரு ஒரு ஆட்டிடியூட் தேவைப்பட்டுச்சு

ஓகே ஸோ அந்த அந்த பேரை வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இஷ்யூ இல்லை சரி சாங்ஸ் எல்லாமே ஸோ அதுவும் இருக்கா சரி இன்னொரு ஸ்ட்ராங் பாயிண்ட் நீங்கள் என் பண்ண வெரி இன்டெலிஜென்ட்டு இது வந்து உங்கள் வித்யூத்தா உங்கள் பேர் வித்யூலேக்கா வித்யுலேக்கா வித்யூலேக்காவை வந்து ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ரெண்டு லேடிஸாக யூஸ் பண்ணது அப்படி ஒரு பக்கம் தமன்னாவும் இவங்களோன்றது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக இருந்தது பல காமெடி இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு ஆமாம் ஆனால் நான் யூஸ்வலி நடப்பேன் இது மாதிரி ரொம்ப நடக்கலை இது மாதிரி ஒரு கேர்ள்ஸுக்கு நூறு ஃப்ரெண்டு வரும் பொழுது அவங்கள ரொம்ப பருமனா இல்லை ஒரு கோணல் மாணலா அவங்கள ரொம்ப அவங்கள ரொம்ப மட்டம் தட்டிட்டு அழகான பெண்ணை பாராட்டுறது எனக்கு கொஞ்சம் சைக்கலாஜிக்கலி எனக்கு எப்பவுமே கொஞ்சம் இதாக இருக்கும் சரிங்க என்ன என்ன லைஃப்பில் அழகான பெண்களுக்கு தான் இதா சினிமாவில் டைரக்டர்ஸ் கூட கோரமான பெண்களை கிண்டல் பண்ணுறாங்க சரி சார் இல்லை உனக்காக ஊ மூஞ்சிக்கு இதெல்லாம் கிடைக்காதுன்னுலாம் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அது இதில் ரொம்ப நடக்கல அது ஆமாம் சார் பட் இட் வாஸ் வெரி என்ஜாயபிள் அந்த அது என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா ஒரு ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கலாம் ஓகே ஆக்சுவலாக யூஸ்வலா ஒரு ஹீரோயின் கூட ஒரு ஃப்ரெண்டு எப்பயுமே கூட இருப்பாங்க சும்மா பேசுறதுக்கு இல்லைன்னா ஆக்சுவலா ஹீரோ வந்து அந்த பொண்ணை கலாய்க்கிறதுக்குன்னு ஒரு இருக்கும் எல்லா படத்துலையும் சோ அப்படி ஒரு ஒரு கேரக்டர் தான் இருப்பாங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சும்மா கூட இருப்பாங்க அவ்வளவுதான் ஸோ அதை மீறி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என்ன பண்ணலாம்னு யோசிச்சோம் அந்த கேரக்டர் அவங்க ஒரு சின்ன எலிவேஷன் செகண்ட் அது ஒர்க் அவுட் ஆச்சு சார் ஒர்க் அவங்க ஃபேமிலிலாம் யோசிச்சு பாருங்க அது மாதிரி இது வரைக்கும் சினிமாவில் வந்ததே கிடையாது வந்து எந்த சார் கண்டிப்பாக அது புதுசு அதுதான் யோசிச்சோம் ஏன்னா அந்த சர்ப்ரைஸ் ஒர்க் அவுட் யாராவது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த காமெடி அது வெரி குட் அவங்க வீட்டில் போய் பண்றதெல்லாம் ரொம்ப கிளாஸ் படமா அப்புறம் ராஜேஷ் இந்த படத்துல மியூசிக் காமெடி எலிவேட் பண்ணுற மாதிரி ஒரு மியூசிக் ஒரு பர்டிகுலர்லி பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தது அதை ஓவர் டூ பண்ணி ஒரு கொச்சப்படுத்தலை இமான் இன்டெலிஜென்ட்லி கிவ்ஸ் எ லைட் காமெடி டச் ஆஃப் எ மியூசிக் டு த ஹோல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்றது ஒரு பக்கம் ப்ளஸ் சாங்ஸு சாங்ஸு கூட டெஃபினெட்ல அது ரெண்டாவது வட்டி கேட்டாக எல்லா பாட்டும் நல்லா மாதிரி தான் இருந்தது ஓகே ஆல்ரெடி சில பாடல்கள்லாம் டிவி மூலமாகவே ஆகிடுது அந்த 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 ராஜா கான்ஸ்டியூமோட ரொம்ப ரொம்ப பிஸி பாடல் நல்லா இருந்தது பட் எனக்கு அது அது வந்து புதுசாக பாடலை அந்த இது கூட அதுல தான் நான் சொன்னேன் ஓகே சுச்சுவேஷன் அது நீங்கள் வந்து இந்த ராஜா ராணி வேஷம் போட்டு ஒன்று பண்ணிட்டது வந்து இது போரும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஓகே தர்பார் ஆமா வை ஆஹ் வை யுடின்ட் யூஷனோ அதுல வந்து நீங்க அந்த அந்த இடத்துல பட்ஜெட் இருந்திருக்கு உங்களுக்கு ஆமா அதை பண்றதுக்கு ஆமா சார் அவுட் ஒரு சம்தான் அவுட் ஆஃப் த வேர்ல்டா உங்களுக்கு திங்க் பண்ணிருக்கலாமே ஆமா சில நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிருங்க இல்ல உங்களை என்ன என்னடா இந்த ஆளு திருப்பி திருப்பி சார் இல்ல சார் அப்படிலாம் எதுவும் இல்ல ஆக்சுவலா என்ன சொல்றது அது நல்லா இருக்கும் ஆக்சுவலா கொஞ்சம் ப்ராக்டிகலா சில சுச்சுவேஷன்ஸ் அது என்னன்னா ஒரு ஆக்சுவலாக ரொம்ப டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எனக்கு அந்த டைமில் அந்த சாங் நான் ஃபுல்லாக கேட்டு அதை விஷுவலைஸ் பண்ணி ஏதோ ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி அதை ஷூட் பண்ணுறதுக்கு உண்டான நமக்கு அந்த டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு என்ன டைமாக இருந்துச்சு சார் ஒரு சாங் இது பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக அந்த அந்த சாங்கோட ஷூட்டிங் வந்து நாலு நாள் பண்ணோம் சார் ஃபுல்லாக பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் எனக்கு ஃபுல் சாங் கிடைச்சது ஸோ எனக்கு ஃபுல் சாங் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் அது சாங் கேட்டுட்டு இதை என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எப்படி ஷூட் பண்ணலான்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு சாங் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த இது இமேஜின் பண்ணுறீங்களா ஆமாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் பேசிக் இமேஜினேஷன் ஆஃப் தட் கொரியோகிராஃபி நீங்கள் தான் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஐடியா இல்லை யூ வில் கம்ப்ளீட்லி கிவ் இட் டு தான் ஆக்சுவலாக ஆக்சுவலாக டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் கொரியோகிராஃபி ஃபுல்லாமே அவர் தான் தினேஷ் மாஸ்டர் பட் இது எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்றது ஒரு ஐடியா நானும் அவரும் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணலாம் அவர் கேப்பர் இல்லையா உங்களை என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க எப்படி பண்ணலாம் இந்த சாங் உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னா ஸோ அப்போது டிஸ்கஸ் பண்ணி தான் பண்றோம் அது ஓகே ஸோ அந்த அந்த டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இன்னும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எதுவும் பண்ண முடியல ஸோ எனக்கே அது கொஞ்சம் தோணுது என்னன்னா அந்த சாங் இன்னும் நல்லா பண்ணிந்துருக்கலாமே அப்படின்னு ஓகே ஓகே அதான் என்ன கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக அந்த சாங் நல்லா இருந்ததுனால இட் காட் அவே ஆமா இட்ஸ் ஆக்சுவலா இமான் சார் பத்தி சொல்லணும் சார் இமான் இமானு ஃபஸ்ட் டைம் பண்றீங்களா நீங்க ஆமா சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்றேன் எனக்கு ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் என்ன காரணம்னா சார் இப்போ ஆக்சுவலா மைனா நீங்க பார்த்திருப்பீங்க சாங்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க அந்த மைனாக்கு அப்புறம் அவருடைய ஆல்பம்ஸ் எல்லாமே கிட்ட இருக்கு சார் ஆஃப்டர் மைனா ஒரு அப்படி ஒரு சேஞ்ச் ஒரு ஒரு இதுல மியூசிக்கு மைனா அப்புறம் கும்கி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்புறம் ஜில்லா எல்லா எல்லா ஆல்பமுமே ஹிட் ஆகுது ஆமா சார் நல்ல ஒரு ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய மியூசிக் நான் ஆர்யா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அவரோட அப்படின்ட்டு சோ ஆர்யா ரொம்ப ஹாப்பி உடனே பண்ணலாம் அப்படின்னாரு சோ இமான் சார்ட்டு பேசணும் அவரு ஆக்சுவலா ஒரு ஃபுல்லா போக்கு நிறைய பண்ணியிருக்காரு சார் போக்கு வில்லேஜஸ் அந்த ஃபுல்லா அந்த இதுதான் பண்ணிருக்காரு நிறையா சிட்டி ரொம்ப கம்மியா தான் பண்ணியிருக்காரு இப்போ ரோமியோ ஜூலியட் பண்ணாரு அடுத்தது என்னோட படம் ஸோ எனக்கு என்னென்னா அவரோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு இது விஷயம் நல்லாயிருக்கும் அவர் ஒரு ஏன்னா அவருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம நிறைய ஃபோக் பண்றோம் ஒரு சிட்டியில ஒரு படம் பண்ணலான்ட்டு ஸோ அந்த ஆசையும் எனக்கு அப்படியே எலிவேட் பண்ணி வெளில எடுத்துட்டு வரலான்னு சோ எனக்கு ரொம்ப ஹாப்பி சார் ஆக்சுவலா இந்த படத்துல அஞ்சு ஒரு சாங் நான் ஷூட் பண்ணல பட் எல்லா சாங்மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த வார்த்தை ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஸ்டைல் லக்கா மாட்டிகிச்சு லக்கா மாட்டிகிச்சு ஒரு கானா பண்ணும் கானா டைப் ஸ்லோ ஸ்லோ கானா ஆமா ஸ்லோ கானா ஸோ அது ஒரு சாங் அப்புறம் இந்த ரொம்ப பிஸின்னு ஒரு சாங் அப்புறம் சோனா சனன் ஒரு பக்கம் மெலடி ஒன்னு பண்ணி செகண்ட் சாங் ஒன்னு நல்லா இருக்கும் ஒரு தோட்டத்துல பாடுறதுக்கு ஆமா ஆமா சார் அந்த சோனா சோனான்னு ஒரு சாங் இருக்கு அப்புறம் வாசுன் சரவணன் ஒன்னா படிச்சவங்க டைட்டில் ஆமா டைட்டில் ஓபனிங் சாங் ஒன்னு இருக்கு சோ எனக்கு எல்லாமே பயங்கர ஃபேவரட் சாங் ஓகே ஓகே சோ ஹவ் டு யூ ஃபீல் வர்க்கிங் வித் இம் एक्चुअली एक्चुअली ரொம்ப நல்லா எதிர்பார்த்தது ஆமா என்னன்னா அவர் அவரோட அவரோட ஸ்டுடியோ விட்டு வெளிய வர மாட்டாரு சார் அப்படியே ஃபுல் கம்போசிஷனு எல்லாமே அங்கே மட்டுதான் நம்ம என்ன சரி இங்கேயாவது ஏன்னா ஆக்சுவலாக வந்து நார்மலா நார்மலாக மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஒரு சின்ன விஷயம் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அந்த அந்த ரெகுலர் ஒர்க்லேயே இருக்கும் எங்கேயாவது வெளியில் போகலாம் போய் எங்கேயாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும் நான் அவர்கிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன் சார் ஒன்றும் எங்கேயாவது போலாம் சார் மகாபலிபுரம் போகலாம் சும்மா போய்ட்டு வரலாம் எங்கேயாவது டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லைல்ல நீங்கள் உங்கள் என்ன வேணும்னு சொல்லிட்டு போயிடுங்க நான் ரெடி பண்ணணுன்னு உங்களுக்கு கூப்பிட்றேன் நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு அவங்க வந்து ஸ்டைல் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஸ்டுடியோலேயே எல்லாமே ஒர்க் பண்ணி தான் பண்ணியிருக்காரு அவருடைய ஸ்டைல் ரொம்ப ஸ்வீட் சார் இன்னொன்று என்ன நான் ஆக்சுவலாக வந்து ரெண்டு டியூனே ரிஜெக்ட் பண்ணிட்டேன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியாக ஓகே நம்ம வேற பண்ணிக்கலாம் மீட் பண்ணிருக்கேன் அவர் அவ்வளோ காம அமைதியாக இருக்காரு ஆமாம் ஆமாம் சார் நிறைய படங்கள் பண்ணுறாரு இத்தனைக்கும் பயங்கர பிஸி அவர் அந்நியாயத்துக்கு ஃபுல் பிஸி பட் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு சார் அப்படியா சந்தானம் படத்தில் சந்தானம் ஆரம்பத்திலே தான் நான் பார்த்துட்டு வரேன் எந்த அளவுக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்துட்டார் டான்ஸ் ஸ்டெப்பே மோக்கொண்டு சந்தானம் இல்லை ஆமாம் சார் வந்து காமெடியன்ஸு காமெடிக்கான ஒரு ஸ்டெப்பு போடுவாங்க ஆமாம் இல்லை இல்லைன்னா கொஞ்சம் சீரியஸாக போடும்போது தெரியும் அது ஆமாம் அது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோ போடுற ஸ்டெப்புக்கும் உங்களுக்கும் வராது இவரது டான்ஸ் எல்லாம் கூட நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஆக்சுவலாக அவர் அவர் மெயின் லீடாக ஒரு படம் பண்ணியிருக்காரு சார் இனிமேல் இப்படித்தான் ஒரு படம் பண்ணார் ஸோ அதுக்கு அதுக்கு பின்னாடி பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குது சார் அவர் ஃபுல்லாக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு சாங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ரிஹர்சல் வந்து பாடியும் நல்லா கரெக்டாக ஆமாம் சார் நல்லா ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறாரு ப்ளஸ் டான்ஸ் மாஸ்டர் கிட்டே பேசிட்டு முந்தினாலே வந்து ரிஹர்ஸ் பண்ணி ஸோ அந்த ஒரு டெடிக்கேஷன் இருக்கு நம்ம டான்ஸ் ஆடும்போது அசிங்கமாக இருக்கக்கூடாது ஒரு காமெடியன் ஆடுறதை தாண்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அவருக்கு இதுல இதுல வந்து அவர் சீரியஸாக காமெடியான்னு தெரியல காமெடியான டயலாக்லாம் சொல்றாரே தவிர ஹி இஸ் குவைட் சீரியஸ் அபவுட் இஸ் ஓன் லைஃப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் இந்த இது ரெண்டு பேர்ல ஆரியா ரொம்ப லைட்டாக லைஃப் எடுத்துக்கிற மாதிரியும் சந்தானம் கொஞ்சம் ஒரே பண்ற டைப்பாகவும் பட்டது எனக்கு ஆமா சார் உண்மைதான் சார் உண்மை உண்மைதான் சார் ஏன்னா அவருடைய விஷயம் அந்த மாதிரி இருக்கு அவர் லைஃப்ல வந்து அவருக்கு பிரச்சனை இருக்கு ஸோ அவரு வந்து இவனை அந்த விஷயத்த ஓபனா சொல்ல முடியல ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன் ஸோ அதனால அவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருங்கிறது தான் இது அது ஸோ அவர் ஒரு இவங்கிட்ட மாட்டிக்கிட்டே ஒரு முழிக்கிறாருன்றது தான் ஸோ அதில் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆகுது ஹியூமர் ஏன்னா அவர் டென்ஷனில் இருக்கிறக்கே இருக்க ஆடியன்ஸ் அவ்வளோ ரசிக்கிறாங்க அந்த விஷயத்த இல்லை இல்லை அதை ரசிக்கிறாங்க பிகாஸ் இது மொத்த விளைவு என்னன்னாக்க இட் இஸ் எ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் பை சந்தானம் இந்த படத்தில் ஓகே சொல்லு ஒரு ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ரோல் சொல்லுவாங்களே ஆமாம் சார் அது வந்து ப்ராபிளி அவருக்கு வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கண்டிப்பாக ஏ ஃப்ரெண்டு அவருடைய ரோல் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ப்ளஸ் இந்த வித்யூத் லேக்கா ஆமாம் சார் வித்யூத் லேகா வந்து அவங்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்கள் ஒரு அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா பயிற்சி மாதிரி ஆயிடுமான்றது இல்லாமல் புதுசாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அவங்க அதை படி டிசைட் பண்ணீங்க போகிறது போறோன்றது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு டெப்த்து அவங்களுடைய உறவு அந்த இது இல்லை இப்போ என்ன எனக்கு என்ன தோணுச்சுன்னா சார் இப்போ ஆடியன்ஸ் வந்து ஒரு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் வந்து உட்காரும்போது இப்போது இப்படி தான் இருக்கும் சரி ஓகே இதுக்கப்புறம் எப்படி போய் தமனாவை லவ் ஓகே பண்ண வைச்சா சந்தானத்துக்கு லைஃப் செட்டில் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஆக்சுவலாக இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு ஆடியன்ஸுமே ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்ரு ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும் மைண்டில் எது எது இருக்கலாம் எது எது இருக்கலான்னு ஸோ அது இல்லாம ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதுக்காக தான் அந்த கேரக்டர் வந்து எலிவேட் ஆவாங்கன்னு யாரும் கெஸ்ட் பண்ணியிருக்க சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த கேரக்டருக்கு ஒரு எலிவேஷன் கொடுத்தது அவங்க ஃபேமிலி நான் அதான் அதான் சார் அதெல்லாம் கூட வந்த உடனே சும்மா கூட வரதா தான் ஸோ அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கலாம்னு தோணுச்சு இல்லை அதில் உங்களுக்கு லேடி காமெடியன் இதில் லேடிஸ் ஒரு மனோரமாக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னும் பொழுது அட்லீஸ்ட் லாட் ஆஃப் ஷுட் மேக் அன் இல்லை கண்டிப்பாக 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 சார் சார் புது தலை புதிய தலைமுறையாக வந்துருக்கிறவங்க எல்லாருமே ஆக்சுவலாக அந்த கண்டிப்பா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்போ டைம்ஸில் நிறைய படங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அவங்களுக்கு ரொம்ப நல்ல 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 பேர் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் கேமரா கேட்க வேணாம் நல்ல ஆமா சார் எக்ஸ்பீரியன்ஸ் கேமராமேன் நிறைய ஹிந்தி படங்கள் பண்ணிருக்காரு अक्षय कुमार фильмов நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அவ சார் இப்போ தாடி கிடி எல்லாம் வெச்சிட்டு கம்ப்ளீட்டா ஃபுல்லா வந்து இப்போ யோகா சார் அவரியா கம்ப்ளீட்டா ఫిలాసఫీல போய் இருக்காரு ராமசர் ஃபுல் கம்ப்ளீட் யோகா ஃபுல்லா மெடிடேஷன் அப்டையா இருப்பா அப்ப இந்த ஷாட் எல்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்றது இல்ல انا एक्चुअली என்ன அவர் அவருடைய ஒர்க்குன்னு னு பார்த்தா ஹி இஸ் கம்ப்ளீட்லி डिफरेंट அப்ப வேற மாதிரி வேற மாதிரி யாராரு அவ்வளவு ஹாப்பியா இருக்காரு பட் அவரோட எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த படத்துல நான் வர்க் பண்ணும்போது நான் இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்க அவரை அவ்வளவு எனர்ஜியாக இருப்பார் சார் அது சொல்றாரு எங்க எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி இருக்கேன் இப்போ அதே மாதிரி அவர் ஸ்பாட்லேயும் நிறைய இம்ப்ரூவைசேஷனு நிறைய ஒன்லைனர் டயலாக் அதெல்லாம் நிறைய அவருடைய சைடு சொல்லுவார் ஆமா ஆமாம் நிறைய அவர் ஒர்க்கை தாண்டி ஏன்னா அவருக்கு இதில் அவர் சொன்னது என்னென்னா இட்ஸ் எ டயலாக் பேஸ்ட் மூவி ஸோ நான் வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ பண்ணி இருக்கிற மூட நான் கெடுக்கல உங்களுக்கு உங்கள் உங்கள் சீனை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் வந்து என்னோடய ஆங்கிள்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் பண்ணியிருந்தாரு

இது மாதிரி ஸ்கிரிப்ட் பவுண்டா வச்சிருக்கிறது சொல்றீங்களா எல்லாருக்கும் கொடுக்கறதா இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் ஐடியா வாங்குறதா அதுதான் எது உங்களுக்கு இதா இருக்கு ஆக்சுவலா ஒரு ஒரு டீமா வர்க் பண்றதுதான் சார் என்னோட பண்றீங்க ஆமா சார் ஏன்னா ஆக்சுவலா சந்தானம் சார் வந்து அவருடைய போர்ஷன்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுக்கறாரு நான் இந்த டயலாக் இப்படி சொல்லாமா அப்படி சொல்லாமா இப்படி ஏதாவது சொல்லாமா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அவர் வெரி குட் சோ அதுல நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒன்னு செலக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி என்னோட அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் அவ்வளவு ஃப்ரீடம் இருக்கு என்ன வேணா டிஸ்கஸ் பண்ணலாம் ரொம்ப ஓப்பனா சொல்லுவாங்க ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு அந்த அந்த ரைட்ஸ் இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாருமே அந்த ஒரு அந்த விஷயம் இருக்கு எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஓகே நான் எழுதுனா கூட அதை எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணி அது என்ன இருக்கு அந்த அதுக்கப்புறம் தான் அது சரி இது ஓகே ஃபைன் அப்படின்னு சோ அந்த ஒரு ஃப்ரீடம் எல்லாருக்கும் இருக்கு சார் வெரி குட் வெரிகுட் சோ அவ்வளவுதான் நெக்ஸ்ட் நான் என்ன சொல்கிறது உங்களுடைய நீங்களே உங்கள் மைண்டில் சப்கான்ஷியஸில் இந்த டைப் ஆஃப் காமெடியிலேருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு போது தான் நானும் உங்ககிட்ட ஏதோ சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஆமாம் சார் உங்களுக்கு உசுப்பி விட்றதுக்காக அதனால் நான் தான் காரணம்னு நான் ஒன்றும் மாற தட்டிக்கு போகிறது இல்லை இல்லை நோ ப்ராப்ளம் ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா அந்த ஒரு ஒரு தாட் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் ஐயோ தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை ஓகே நிச்சயமாக நீங்கள் நல்லா பண்ணுவீங்க ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சார் ஆல் யுவர் ஃபியூச்சர் இது தேங்க்யூ சார் ஐ என்ஜாய்ட் த கம்ப்ளீட் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஷோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ சார் ஓகே நான் एक्चुअली அவங்களோட எல்லா விஷயமும் நான் பார்த்துருக்கேன் எல்லா படங்களோட एक्चुअली விமர்சனம் இந்த மாதிரி உரையாடல்கள் எல்லாமே பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் இந்த ஷோ மீட் பண்ணது உங்களை சோ நேர்களை வாசுவும் சரவணனும் ஒண்ணா படிச்சவங்கன்ற தலைப்பை நீங்க கேட்ட உடனே அது ஒரு லைவ்லியான ஜாலியான தலைப்பு ராஜேஷனுடைய படங்களும் ஜாலியாக தான் இருக்கும் இந்த படமும் அப்படிதான் ராஜேஷனுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்து டைலாக்ஸ்ஸாம் அவர் ஒரு சி எனி சுச்சுவேஷனில் ஒரு ஒரு கதாநாயகன் கதாநாயகி அவருடைய நண்பன் ஒரு கடை ஒரு பீட்சா கடை எங்கே வச்சா கூட சும்மா கட 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 கடகடைன்னு அந்த இடத்துல என்ன தமாஷா என்ன பேசிப்பாங்க அப்படின்றது எழுதக்கூடிய ஒரு நிறைய திறமை ராஜேஷ் உண்டு பட் அந்த காமெடி படங்கள்னு வரும்போது எனக்கு இன்ஃபேக்ட் நான் ஓரளவுக்கு கேட்டேன் அவர்கிட்ட என்னோடய ஐடியா என்னென்னா வாட் கைண்ட் ஆஃப் காமெடி மூவி யூ வாண்ட் டு டேக் யூ லைக் காமெடி அப்படின்னா காமெடியினுடைய உச்சகட்டம்னு ஒன்று இருக்குது அங்கே நீங்கள் டிராவல் பண்ண போகிறீங்களா இல்லை இது காமெடி இல்லைங்க அந்த மாதிரி காமெடி இல்லை நான் வந்து ஒரு ஜாலியான ரொமான்டிக்கான படம் அதில் எல்லாம் கொஞ்சம் தமாஷாக பேசிப்பாங்க அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னாக்க வெல் நான் வந்து அதை வாதம் செய்ய முடியாது பட் ஐ ஃபீல் ஹீஸ் கேப்பபிள் ஆஃப் மச் மோர் இந்த லெவலுக்கும் மேலே காமெடியில் சுச்சுவேஷன்ஸ்லாம் காமெடி வச்சு வந்திருக்கு தமிழில் ரொம்ப ரேராக வந்திருக்கு சில பேரால் தான் முடிஞ்சிருக்கு இப்போ கூட அதுமாதிரி முழு லென்த்து காமெடியை ஏகப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 அட்டகாசமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது அதெல்லாம் காமெடி படத்தில் மட்டும்தான் நடக்குன்ற மாதிரியான காட்சிகளை கற்பனை செய்யக்கூடிய திறமை அவருக்கு இருக்குது இருந்தாலும் அவர் இதை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு பட்டது எனிவே நான் அவர்கிட்ட நீங்கள் உங்கள் நீங்களே பார்த்துட்டு தான் இருந்தீங்க அவர் கொஞ்சம் நல்லா உசிப்பு விட்டுருக்கேன் ஏன்னா வரட்டுங்க நல்ல காமெடி எடுக்கக்கூடிய திறமை இருக்குது அடுத்த படம் வந்து இன்னும் அதிக காமெடி கொஞ்சம் இது பண்ணலாம் இந்த படமே பார்த்திங்கன்னா இந்த ஜாலியான படங்கள் வந்து ஜனங்க ரசிக்கிறாங்க நிறைய சிரிக்கிறாங்க சும்மா கலகலகலன்னு போகிறது நான் சொல்கிறது அடுத்த கட்டம்ன்றது இல்லைங்களா ஸோ நேரிலே தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீக் அடுத்த வாரம் மீண்டும் இன்னொரு படத்தோடு சந்திப்போம் டில் தென் பை பை